ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவில் நம்ம சீரடியில் கோபுர தரிசனத்தை வந்து இப்போ முதல்ல வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் நடந்த ஆரத்தி, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கோவிலுக்கும் வந்து போக போகிறோம். வாங்க இப்போ கோபுர தரிசனத்தை வந்து பார்க்கலாம். நான் தங்கியிருக்க ரூம்லேருந்து எடுக்கிற இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். பாபாவோட புண்ணியத்தில் எப்போது நம்ம தங்குற அதே ஹோட்டலில் வந்து ரூம் வந்து கிடச்சிது. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விழாக்கள் நடக்கிற நேரத்தில் ரூம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நமக்கு வந்து ரூம் கிடச்சிது. சாய்பாபாவோட சமாதி நாள் வருதுல்ல, அதுக்காக தான் இந்த லைட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அதாவது 4ஆம் தேதியிலிருந்தே வந்து திருவிழா இங்கே சீரடியில் ஆரம்பிச்சிடும். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 4 நாட்கள் நடக்க போகுது. நம்ம வியாழக்கிழமை வரைக்கும் இங்கேருந்து நான் சீரடியில் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் வியாழக்கிழமை வரைக்கும் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் நீங்கள் சீரடியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறமும் ஒரு சில பதிவுகள், சீரடியில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ ஈவினிங் ஆர்த்தியை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், அதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா நரசிம்ம பெருமாள், நரசிம்ம அவதாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நரசிம்ம லக்ஷ்மி கோவில்னு இங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கும் அதை நம்ம வந்து போக போகிறோம். நரசிம்ம அவதாரத்தோட பெருமாள் அவங்க மடியில் லக்ஷ்மி உட்கார்ந்துருக்குற மாதிரி ஒரு கோவில். நவராத்திரி டைமில் அந்த புரட்டாசி மாதம் நம்ம பெருமாளோட தரிசனமும் லக்ஷ்மி மாதாவோட தரிசனமும் நமக்கு வந்து சேர்ந்த மாதிரி கிடச்சிருக்க அந்த கோவிலுக்கு நம்ம வந்து போக போகிறோம். வாங்க முதல்ல ஆரத்தி பார்த்துடலாம். ஆரத்தி வந்து நான் ஈவினிங்கே வீடியோ எடுத்துட்டேன், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து லக்ஷ்மி பெருமாள் கோவிலுக்கு வந்து போகலாம். வாங்க இப்போ நரசிம்மலட்சுமி கோவிலுக்கு வந்து போயிட்டு சாமி கும்பிட்லாம். பெரும்பாலும் சாய்பாபா, சீரடி சாய்பாபா கோவில் போனவங்க இந்த கோவிலுக்கு வந்து போயிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து போகாமல் கூட வந்து இருந்திருக்கலாம், ஏன்னா தெரியாமல் இருந்திருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் துவாரகா மாயிலேருந்தே நடந்து போயிட்டுருக்கேன். ரொம்பவே பக்கம், துவாரகா மாய் பக்கத்தில் சாவடி இருக்கும். சாவடிக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் நம்ம போனோம் அப்படின்னாலே கோவில் வந்துடும். வாங்க அப்படி நடந்து போகலாம் என் கூட சேர்ந்து. நீங்களும் நடந்து வரதா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரப்போகிறோம். கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம். அதனால் கோவிலுக்குள்ளே போயிட்டு வீடியோவும் எடுத்திருக்கேன், நல்ல முறையில் பதிவாக இருக்குது. நம்ம இந்த பெருமாள் இந்த ஒரு தரிசனம் வந்து ஒரு புதுவிதமான ஒரு தரிசனமாக இருந்தது.
எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து சாமியை வந்து பார்த்ததில்லை. பெருமாளோட மடியில், அதாவது நரசிம்ம அவதாரத்தோட அந்த சிங்கப்பெருமாள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிங்கப்பெருமாளோட அந்த உருவம் எப்படி இருக்குன்னு. அப்படிப்பட்ட சிங்கப்பெருமாளோட மடியில் வந்து லக்ஷ்மி தேவி வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் இந்த கடவுள் வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஏன் அந்த மாதிரி லட்சுமி தேவி வந்து சிங்கப்பெருமாளோட மடியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து சொன்னாங்க. பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் வந்ததற்கான அந்த காரணமும், அந்த பிரகலாதனோட அப்பாவை வந்து வதம் செய்திருப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா அவர் வந்து இயல்பு நிலைக்கு வந்து திரும்பணும், அவரோட அந்த கோபம் வந்து குறையணும். அதற்காக லக்ஷ்மி அன்னை வந்து அவங்க மடியில் உட்காந்து அவர் வந்து சாந்தப்படுத்துகிறாங்களாம், அந்த மாதிரி ஒரு கதை வந்து சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கோவில் வந்து சிங்கப்பெருமாள் லக்ஷ்மியோடு வந்து காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட பேரே வந்து நரசிம்ம லக்ஷ்மி கோவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கோவிலுக்குள்ள நுழைஞ்சவுடனே துளசி வந்து அவ்வளோ அழகாக ஒரு பெரிய செடியாக வந்து வளர்ந்துருந்தது. ரெண்டு மூணு துளசி செடி இருந்தது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போனோடனே துளசி சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன், நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. வாங்க இப்போ கோயிலுக்கு போகலாம், போயிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நாளைக்கு திருவிழா ஆரம்பிச்சிடும், சமாதி நாள் திருவிழா நாளைக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு நடக்கிற திருவிழாக்களை நாளைக்கு பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.